வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பனையின் நொங்கு இந்த உடைய மருத்துவ குணத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பனையின் நொங்கை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் அதனால் என்னென்ன நோய்கள் வந்து சரியாகும் அது போக என்னென்னா இந்த மாதிரி வெயில் காலங்களில் அது எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம பார்க்கறப்போம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நெய்தல் நிலத்தில் உள்ள பனையின் நொங்கினால் நெய்தல் நிலத்தில் உள்ள பனையின் நொங்கினால் சளமான வியற்குருவை நீக்கும் அதாவது வியற்கூறு பாடியில் வந்து எப்போது வியர்கூறு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த வெயில் காலங்களில் வந்து நிறைய வேர்க்கூறு வந்து அள்ளி போட்டுரும் முகத்தில் கையில் காலில் எல்லாம் சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வியற்கூறு வரும் அந்த வியற்கூருவே நீக்கும் தன்மை இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க எது இந்த இலவம் நோக்குக்கு தண்ணி நீர் உள்ள நொங்குக்கு பசியை தரும் அதை பசியை வந்து தூண்டி விடும் அதை பசி இல்லாமல் மந்தமாக இருக்கும்போது இந்த நுங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா பசியை உண்டாக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க தோளுடன் இருக்கும் நொங்கு சிதபேதியை விளக்கும் அடிக்கடி சிதபேதி உள்ளவங்க அடிக்கடி மோஷன் போகிறவங்களுக்கு வந்து அந்த தோல் உள்ள நொங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அதை வந்து சரி பண்ணி விடும் இது இளம் நொங்குக்கு உண்டான மருத்துவ குணம் அடுத்தாட்டில் அது எப்படிலாம் உபயோ உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக இலசான நொங்கை தோளுடன் தினம் நாலு ஐந்து விதம் மூணு நாள் சாப்பிட சிதபேதி போகும் அதன் சலத்தை சாப்பிட தேகம் குளிர்ச்சி அடையும் பாடி ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி விட்டுரும் இந்த வெயில் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போக்கக்கூடிய தகுதி எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நொங்குக்கு இளநீ இருக்குது கரும்புச்சாருக்கு இப்படிலாம் இருக்குது இப்போ நொங்கு பற்றி பார்த்துருக்கதில் அடுத்த அக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விக்கல் அதிகமாக விக்கல் சிலருக்கு நிற்காமல் விக்கல் வரும் அந்த விக்கலை போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த நொங்குக்கு இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இதை தேகத்திற்கு பூச வியர்கூருவியை நிற்கும் அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வியர்கூறு இருக்கிறவங்களுக்கு வந்து மேலே வந்து அரைச்சி பூச சொல்லியிருக்காங்க பூசினா அந்த வியற்கூறு வந்து சரியாயிரும் அப்படின்ட்டுருக்காங்க இப்போ உள்ள வெயில் காலங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து இளம் நொங்கா வாங்கி குழந்தைகளுக்கு வியர்கூறு இருந்ததுன்னா அதை நல்லா அரைச்சி மேலே பூசிருங்க அந்த வியர்கூறு நீங்கிரும்னு பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து சித்தர்களுடைய குறிப்பில் இருந்து நம்ம சொல்லிட்டு வரோம் அடுத்தாக்கில் வந்து முற்றிய முற்றினதாக இருந்தால் நொங்கை வந்து நம்ம சாப்பிட்டோன்னா என்ன செய்யும் அப்படிங்காங்க வாயு செய்வதுடன் பசி மந்தமும் வயிற்று வலியும் உண்டாகும் மூணு வகையான உபாதைகளை அது உண்டாக்கும் அப்படிங்காங்க அதில் ஒன்று வந்து வயிற்று வலியை உண்டாக்கும் பசி மந்தத்தை உண்டாக்கும் அப்புறம் வாயு செய்யும் இந்த மூணு சட்டையும் அது செய்யும் அப்படிங்காங்க அதனால் முத்துண இலை அது இல்லாமல் சிறிய நல்ல இலை நொங்காக வாங்கி சாப்பிடுவாங்க அது வந்து நாலுலேருந்து அஞ்சு நொங்கு வரைக்கும் சாப்பிடலாம் பொடி நொங்கு அப்படிங்காங்க மூணு நாள் சாப்பிட்டாலே அது வந்து சுத பேதியெல்லாம் சரி பண்ணி விட்டுரும் உடம்பு குளிர்ச்சி உண்டாகும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆயில் நீடிக்கும் அப்படிங்கிற உண்மை அதாவது இந்த மாதிரி இயற்கை பானங்களை நம்ம பருகுதனால என்ன வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அதாவது நமக்கு மட்டும் இல்லை நம்ம உடலுக்கு மட்டும் இல்லை நன்மை அந்த விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் பல வகையான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கூடாது ஏன்னா வந்து விவசாயமே இப்போ வந்து விவசாயிகளே அழிஞ்சிட்டு வரக்கூடிய காலத்தில் நம்ம வந்து விவசாயத்தை ஊக்குவிக்க வகையில தான் வந்து இந்த மாதிரி இயற்கை பானங்களை நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் இயற்கை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் இயற்கையான விஷயங்களை வந்து நம்ம பருகணும் அப்படிங்கிறது ஆர்வப்படுத்துறது இதனால வந்து ஒரு அந்த விவசாயியுடைய குடும்பம் வந்து விளக்கேற்றி வச்ச ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தயவு செய்து கண்ட கண்ட குளிர் பானங்களை சாப்பிடாம இயற்கை பானமான இந்த மாதிரி பானங்கள் ஜூஸுகள் இந்த மாதிரி உள்ள ஐட்டங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம நாடு வளம்பெறங்கிறது உண்மை இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்